கார் வாங்கினா மட்டும்தான் ஒரு கூட்டம் அலமோதி உங்க பின்னாடி வரும். அதெல்லாம் தாண்டதுக்கு அப்புறம் தான் அந்த அந்த மதிப்பு வரும். இல்ல கிளாமரா இருக்கீங்களா, யுவர் இன் டேஞ்சர். நீ பார்த்தா பாரு பாக்கெட்ட போ. நீங்க எந்த மாதிரி இடத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க இருக்கட்டும், யாராவது வந்துட்டு எனக்கு நல்ல கார் வாங்கணும், எனக்கு நல்ல பங்களா வாங்கணும், நல்ல பணம் சம்பாதிக்கணும், அந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க மக்கள் ஃபாலோ பண்ணியிருக்காங்க பாருங்க. ஈஸியாக சொத்துக்கும் வழி இல்லாமல், சொந்த வீடுக்கும் ஒரு நல்ல பேங்க் பேலன்ஸ் இல்லாமல், பணம் இல்லாமல் படுற அந்த மாதிரி தேடுதல் நம்ம இருக்கோம். விரும்பி வரவங்களும் நெட்டோ மார்க்கெட்டிங் கண்டு ஓடுறவங்களும் நெட்டோ மார்க்கெட்டிங் நிலங்களை கண்டா ஒரு மாதிரி பார்க்கறதும் அதை பத்தி பேசலாம். நிறைய பேர் நெட்டோ மார்க்கெட்டிங் காரங்களை பார்த்தோன்னே ஒரு ஒரு மாய கூட்டம் மாதிரியும், இது ஆளை பிடிச்சி போடுற கூட்டம், ஊரை ஏமாத்துற கூட்டம், ஒரே பீலா ஓடுற கோஸ்டிங்க, பால் பாண்டியா இருந்தேன் இன்னைக்கு நான் வந்து பிஎம்டபிள்யூ பாண்டியா ஆயிட்டேன் இப்படின்னு சொல்லுவாங்கன்னு மதன்கு ஒரு வீடியோ போடுதா இருக்கட்டும், எல்லாரும் வீடியோ போடுதா இருக்கட்டும், இன்னைக்கு நம்ம அதை பத்தி பேசலாம். நிறைய நான் வீடியோஸ் நம்ம கம்பெனிக்குள்ள வீடியோஸ் ப்ரொமோஷன் நல்லா பார்க்கும்போது பெரிய மாலா மரியாதை, ஒரே சத்தம், ஒரே அமர்க்கலம், ஒரே டான்ஸு. எஸ் இது நெட்டமர்க்கு நெட்வொர்க் மார்க்கெட்டுக்கான ஒரு குணநிலம். எனக்கு ஒரு ஆசை என்ன தெரியுமா, இது சாதாரண மக்கள், எல்லா வகையான மக்கள் எல்லாரும் இந்த நெட்டமர்களை கொண்டு வரணும் அப்படின்னு என் ஆசை. எல்லா வகையான மக்களை கொண்டு வரணும் அப்படின்னா எல்லா வகையான மக்களுக்கும், இந்த சாதாரண மக்கள் வேலைக்கு போகிறவங்க வராங்க, நீட் அண்ட் கிளீனாக இருக்கணும், இந்த சோறு சராபான்னு சொல்லுவாங்களா, ஒரே கூட்டம் கூச்சம் கும்மாளம் அதெல்லாம் போடாமல், பீலை விட்டுட்டு அலையாமல், பந்தா கட்டு அலையாமல், சீன் போடக்கூடாது, இந்த மாதிரி ஒரு ஒரு மக்கள் இருப்பாங்க. அவங்களையும் நெட்டு மக்களில் கொண்டு வரணும் அப்படின்னு எனக்கு ஆசை. நான் நிறைய நம்ம ட்ரைனிங்ஸில் உட்காரும்போது ஹோம் டியூஷன் நம்ம என்ன டியூஷன் கிளாஸ் நெட்டோமா டியூஷன் கிளாஸஸில் நிறைய இடத்துல உட்காரும்போது சொல்ற ஒரே விஷயம், நம்பிக்கை, ட்ரஸ்ட்டு, உண்மையை சொல்றது, பந்தா கட்டதான் இருக்குது, சீன் படம் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிற மக்கள் பார்க்கும்போது அந்த ஒரு விஷயம் தான் நான் வந்து உங்ககிட்ட வந்து சேர்ந்தேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ நெட்டோ மார்க்கெட்டில் ட்ரைனர்ஸ் இருந்தாலும் சரி, கம்பெனிஸ் இருந்தாலும் சரி, நிறைய லீடர்ஸ் இருந்தாலும் சரி, ட்ரைனிங்னு வந்து ஜாயின் பண்ணுறதுக்குன்னு ஒரே காரணம் வந்துட்டு பந்தா சீன் போடுறது, பில்டப் கொடுக்கறது, அப்புறம் வந்து நெட்டோ மார்க்கெட்டிங்கே உண்டான ஒரு குணம் இருக்கு. நீ அப்படி ஆயிடுவா, நீ இப்படி ஆயிடுவா, நீ அதை ஆயிடுவா, அதை சார்ஜ் காட்டுதான் நம்பர் ஒன் கம்பெனி, ஏன் கம்பெனி அப்படி கம்பெனி, இந்த கம்பெனி, இந்த பீல விடுறது எவனா பார்த்தாலும் அப்படியே இருப்பான். எல்லாம் அந்த 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 மாதிரி டைப் திறந்தவொடனே எல்லாம் அச்சு இவன் இவன் தான், அவன் மூஞ்சி பேச்சு கீச்சு காலகண்டன்னு கண்டிப்பா வச்சான் இவெல்லாம். அந்த மாதிரி விஷயங்கள் வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த மாதிரி ஆட்களை மட்டும்தான் நீங்கள் வந்து இது பண்ண முடியும், சப்போர்ட் பண்ண முடியும். நான் எப்போவுமே இந்த நெட்டோ மார்க்கெட்டிங்கில் இந்த பந்தா பண்ணுறதும் சீன் போடுறதும் எல்லாத்தையும் வந்து அது போட்டு அதை நான் எப்போவுமே அகேன்ஸ்டாக தான் இருந்திருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் கார் வாங்கி சீன் போடுறதும் இருக்கட்டும். ஆனால் இதில் ஒரு விஷயம் உண்மை என்ன தெரியுமா, கார் வாங்கினா மட்டும்தான் ஒரு கூட்டம் அலமோதி உங்கள் பின்னாடி வரும். ஏன்னா அவங்க நினைக்கிறது இந்த கார் வாங்கிட்டா நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு நினைக்கிற ஒரே கூட்டம். இந்த கார் எப்படி வாங்கினா நமக்கு தான் தெரியும், கார் வாங்குறதுனால ஒர்க் அவுட் ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் கார் வாங்க, கார் வாங்கினா அதுக்குன்னு ஒரு கூட்டம் அவங்க பின்னாடி வரும். காரை பார்த்து மயங்கும், காருக்கு அடியில் கடந்து டயருக்கு கீழே கடந்து போட்டோ எடுப்பாங்க, இது நடக்கும். ஏன்னா கார் வந்து அவனை அப்படி மயக்கும் மக்களை. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். என்ன மாதிரி என்ன மாதிரி திங்கிங் உள்ள மக்களுக்கும் இந்த இது ஒர்க் அவுட் ஆகாது. காரை காட்டியோ, சீனை காட்டியோ, பங்களா காட்டியோ, வீடை காட்டியோ ஒர்க் அவுட் சீன் போட முடியாது, அவங்க அட்ராக்ட் பண்ண முடியாது. அது அது மதிப்பு ரெஸ்பெக்ட் காரை வச்சு வாங்க முடியாது. வாயை திறக்கும் போது என்ன பேசுகிறான், மனசு எப்படி இருக்கு, அவன் கமிட்மெண்ட் எப்படி இருக்கு, அவன் கொள்கை எப்படி இருக்கு, அவன் ரிலேஷன்ஷிப்க்கு உகந்தவனா, கடைசி வரைக்கும் சொன்ன வாக்கை காப்பாற்றுறவனா, என்ன சொல்லுவாங்க, அந்த மதிப்பு மரியாதை, நம்பிக்கை,
இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று அப்படி மாறுறவனும் அந்த மாதிரிலாம் அதெல்லாம் தாண்டதுக்கப்புறம் தான் அந்த மதிப்பு வரும். அதே மாதிரி நீங்கள் பேச ஆரம்பிக்கிறது உங்களை சுற்றி வந்து பேசும்போதே அழுவாங்க, கண்ணீர் வரும், அந்த சந்தோஷம், என்ன வேணாலும் பண்ணதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அந்த மாதிரி உறவுகள் ஒரு ஒரு இது இருக்குது. ஆனால் பணத்துக்காகவே அந்த சுற்றி பணத்தை பார்த்தோம், காரை பார்த்தோம், அவங்களோட பங்களா பார்த்தோம், சுற்றி ஒரு இது இருக்குது. இது மாசு இல்லையா, இது வந்து ஒரு கூட்டம், இதுக்கு போகாதானே கண்டிப்பாக போகும், அதுக்குன்னு ஒரு கூட்டம் போகும். ரெண்டாவது ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் வந்து விஜய், நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க, நடந்த விஷயம் சொல்கிறேன். விஜய் வந்து அவங்க ஃபங்க்ஷனில் போகிறாங்கன்னா 290 கோடி, 400 கோடி, 300 கோடி அவங்களோட இன்கம், பிஸ்னஸ், டர்ன்ஓவர் என்ன எனக்கு தெரியாதுல்ல. அந்த மாதிரி ஒரு விழாவில் போகும்போது அவ்வளோ பேர் அவங்களை ரெஸ்பெக்ட்டு கூட்டம் எந்திரிச்சு கைத்தட்டும். ஒரே ஒரு ஆள் எந்திரிச்சு கைத்தட்டலை, எந்திக்கவே இல்லை ஒரு ஆள், பாலா. பாலாவுக்கு வந்து விஜய் ஒரு பெரிய பெர்ஃபார்மராக தெரியல, சாதிச்சவங்களும் தெரியல, பெரிய அளவும் தெரியல விஜய்க்கு. ஏன்னா விஜயோட பாலாவோட ஒரு பாலிசியில் பாலாவோட கொள்கையில் அவரெல்லாம் லீடரு, அவரெல்லாம் ஒரு பெரிய ஆக்டரும் அந்த மாதிரி அவர் கணக்கில் வைக்கவே இல்லை. ஸோ நான் எது யாருக்கு என்னென்னு சப்போர்ட் சொன்னவே இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயங்கள் இருக்கும். நீங்கள் எந்த மாதிரி கேட்டகரி, இப்போ பாலாவோட ஆடியன்ஸ் வந்து விஜய் ஆடியன்ஸ் வராது, விஜய் ஆடியன்ஸ் வந்து பாலா பார்ப்பாங்களா எனக்கு தெரியல, அது வேறு கதை. ஸோ சமையல் என்ன மாதிரி நீங்கள் ஆடியன்ஸாக இருக்கும், உங்களோட ஒரிஜினாலிட்டி வந்து எங்கேயும் மாற்றிடாதீங்க. நீங்கள் எது உங்களுக்கு பிடிக்கும், அந்த நேற்று தான் நான் ஒரு மென்டார்கிட்ட நான் ட்ரைனிங் எடுத்திருந்தேன், அப்போ எனக்கு தெரிஞ்ச கிளாமரஸ், நீங்கள் வந்து இன்வெஸ்டிங் பணம் பண்ணுறதுல கிளாமராக இருக்கீங்களா, யுவர் இன் டேஞ்சர். நீங்கள் ஒன்றுமே பண்ணலைன்னு அர்த்தம், எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. கிளாமராக இருக்கீங்க, கிளாமராக வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, பணம் ரிட்டர்ன் வாங்குறது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா யூஆர் டன் நத்திங், நீங்கள் ஒன்றும் பண்ணல, காணாமல் போயிடுவணி அப்படின்னு அர்த்தம். எனக்கு இதை கேட்டு பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. இன்வெஸ்டிங் அது வந்து ஒரு டிசிப்ளினான வார்த்தை, அது வந்து கிளாமரஸாக இருக்கக்கூடாது, இப்போ அது மேலே பைத்தியம் மாதிரி இருக்கக்கூடாது, அது உங்களை ரொம்ப எக்ஸைட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. வெல்த் கிரியேஷன், சொத்து கிரியேஷன்ஸ் வந்து வேற, அது ரிட்டர்னுக்கு பணம் எடுக்கிறது வேற, அது ரெண்டும் வேற லாங்குவேஜ் அப்படின்னு எனக்கு ஒரு புது ஜேர்னலாக இருந்துச்சு அதை படிக்கும்போது. வாழ்க்கை ஆரம்பிக்கலாம், வாழ்க்கையில் வந்து எங்கே எந்த விஷயம் இருந்தாலும் சரி, ஒரு நமக்கு நாமே கேட்கணும், நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம், அது வந்து எதுக்காக பண்ணுறோம், சரியா, அந்த மாதிரி விஷயங்கள். இப்போ நம்ம வந்து நம்ம டீப்பில் என்ன மாதிரி ஃபோட்டோ வச்சுருக்கோம், நம்ம என்ன மாதிரி சீன் போடுதோம், என்ன மாதிரி விஷயங்கள், அதுதான் நம்மனு நமக்களுக்கு காட்டும் இல்லையா. இப்போ நம்ம வாழ்க்கை இல்லாமல் மற்றவங்களுக்கு காட்டுற மாதிரியும், நம்ம யாருன்னு சொல்கிறது, நான் இப்படி வந்துட்டேன், அப்படி வளர்ந்துட்டேன், இப்படி செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறது, ஒன்று வந்து பிஸ்னஸ்க்காக சொல்லலாம், ஏன்னா நிறைய கஸ்டமர் கிடைப்பாங்க, இந்த மாதிரி கோட்டுனா கிடைக்கும் அப்படின்னு இருக்கலாம். ரெண்டாவது வந்து நமக்குள்ளே நம்ம செய்வோம், அது டேஞ்சர். பிஸ்னஸ்க்காக காட்டுறது ஸ்ட்ராட்டஜி, மக்களை கொண்டு வரதுக்காக காட்டுறது, தட் இஸ் குட், ஓகே, நோ ப்ராப்ளம், தட் இஸ் மார்க்கெட்டிங். ஆனால் உண்மையிலே நமக்கு வந்து நான் எப்படி வளர்ந்துட்டேனா, நான் அப்படி வளர்ந்துட்டேனா அப்படின்னு காட்டுறது வந்துட்டு உண்மையிலே அது ஒரு டேஞ்சரான விஷயம் நினைக்கிறேன். எல்லாம் நடந்தாலும் சரி நம்ம ஒத்தையில் இருப்போம், அப்புறம் வெறும் பாராட்டத்துக்கு இவன் கூட்டம் இருக்கா, பாராட்டத்துக்கு அவன் கூட்டிட்டு இருக்கா, எவன்லாம் நம்ம கூட்டத்தில் இருக்கான், எவன்லாம் நம்ம கூட்டத்தில் இல்லை, எவன்லாம் என்னை பிடிச்சிருக்கு, எவன்லாம் என்னை பிடிக்கல, இதையே நமக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். என்ன வந்தாலும் சரி, என்ன வராட்டினாலும் சரி, அப்படியே உட்காந்து தெளிவாக உட்காந்து நீங்கள் வந்து ப்ராஸ்பெக்டிங் பண்ணுறீங்க, உங்களை கூப்பிட்டு மக்கள் ஜாயின் பண்ணாலும் ஓகே, ஜாயின் பண்ணாலும் ஓகே, அந்த மாதிரி மாடலில் இருக்கீங்களா? இல்லாட்டா அவன் நம்பரை காட்டி நம்ம பேசுகிறோமா, இவ்வளோ இவ்வளோ கூட்டம் இருக்குது, இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படி பேசுகிறோமா? இந்த அந்த ஒரே அந்த கூட்டத்தை பார்க்கும்போது எதுக்கு வந்து நெட்டமாக்கடையுமே பயப்படுதாங்க அப்படின்னா, இந்த கூட்டத்தையும் இந்த வண்டியையும் அந்த ஒரே ஒருத்தனை மாலை போட்டும் எல்லோரும் மரியாதை பண்ணதும் சரி, மற்றவங்க எல்லாரும் அவங்க கூட போகிறதும் சரி, அப்போ அவங்க சொல்கிறதுக்கு இந்த ஒரே ஒருத்தன் தான் ஜெயிச்சிருப்பான், ஒரே ஒருத்தன் தான் பாராட்டியிருப்பான் அப்படின்னு சொல்கிறதும் சரி, இவங்களும் ஆகிட்டு இருக்காங்கன்னு சொல்லுறதும் சரி, அப்படி இருக்கும்போது அங்கேயே மேலே உள்ள மட்டும் தான் சம்பாதிப்பான் அப்படின்னு நம்மளோட டெமோ, நம்மளோட ப்ரெசன்டேஷன், நம்மளோட விழா கோலங்கள் அவங்கள காட்டுது. ஏன்னா இதில் ஒரே ஒருத்தன் தான் ஜெயிப்பான், மேடல் இன்னொரு 10 பேர் ஜெயிப்பான், மற்ற ஆயிரக்கணக்கான பேர் கிலோ உட்காந்துருப்பான், அவன் கைத்திட்டுன்னு விசில் அடிச்சு போயிடுவான், ஏன் பணத்தை வச்சு தான் நீ கோட்டை போட்டு வெளியே நிற்கடா, ஏன் பணத்தை வச்சு தான் அந்த மாலையிலேயே போட்டு நீ பந்தம் பண்ணிட்டு இருக்க. ஸோ இதுதான் முறை போலுக்க, எனக்கு வந்து இது இந்த பணம் போட்டால் நம்ம எப்படி நின்று போகிறோம் போலுக்குன்னு ஒவ்வொருத்தனுக்கும் வர்ற ஒரு பயம் அந்த சீனை பார்த்தா வரும். எனக்கு இந்த நெட் மார்க்கெட்டிங் வந்து ஒரு ஜெனியூனாக கொண்டு வந்துடணும். ஜெனியூனாக ஒரு சாதாரண மக்கள் வந்து சேர்ற மாதிரியும், சாதாரண மக்களுக்கும் நம்ம நெட் மார்க்கெட்டிங் பிடிக்கணும். இதில் உள்ள விட்டு ஒரு பிரமை, எப்படி எல்லோரும் ஒரு வேலைக்கு போகிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, நான் ஒரு வேலைக்கு போகணும்,
வேலைக்கு போறவங்கள கௌரவமா பார்க்காங்க, ஒரு கடை வச்சு பிசினஸ் பண்ணதான கௌரவமா பார்க்காங்க, ஆனா நெட்வொர்க்கை மட்டும் கௌரவமா பார்க்க மாட்டாங்க. எனக்கு எனக்கு சிந்தனைகள்லாம் அதான், அது ஏன் நடக்கு, அது ஏன் அவங்க வந்து கௌரவமா பார்க்க மாட்டாங்க, ஏன் நமக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாங்க, ஏன் வந்து நெட் மார்க்கெட்டினால கேவலமா ஏன் பார்க்காங்க அப்படின்னு, அது எனக்குள்ள அந்த கேள்வியை கேட்டுட்டே இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது பதில் இருந்தா நீங்களும் சொல்லுங்க. மேபி நம்ம வந்து திடீர் வளர்ச்சினால அவங்களால தாங்கிக்க முடியலையா, இல்லாட்ட இதுல எல்லாரும் வளர்ச்சிய முடியாது அப்படின்னு நம்பிக்கையா, இல்லாட்ட நம்ம பண்ற அட்டுழியமும் அராஜகமும் பந்தா பண்றதும் சீன் போடுறதும் ஏதோ ஒரு ஆள் ஜெயிச்சிட்டாருன்னு அவரை வச்சு உலகத்தை ஃபுல்லா காட்டிக்கிட்டு அதுக்கு முன்னாடி நம்மளும் போய் போறதை வந்து மக்கள் வந்து நீ மட்டும்தான் அவன் மட்டும் தான் ஜெயிப்படா நீ ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றது அந்த ஒரு விஷயமா இருக்கா, இல்லாட்ட நம்ம போய் ஓவர் எக்ஸைட்மெண்ட்ல போயிட்டு நீ ஜெயிச்சு காட்டுற என் கம்பெனி நம்பர் ஒன் கம்பெனி நான் வந்து அப்படி பண்ணிருக்காங்க இப்படி பண்ணிருக்காங்க நம்ம சொல்லுதுனால அவங்களாம் பயந்துட்டாங்களா, எதுனால வந்து மக்கள் வந்து பயப்படுறாங்க, எதுனால மக்கள் வர மாட்டாங்க? ஐம் ஜஸ்ட் அனலைசிங் இட். என்னோட ட்ரைனிங்காக இருக்கட்டும், ஃபேஸ்புக் வீடியோவாக இருக்கட்டும், என்கிட்ட பர்சனல் கோச்சிங் எடுக்க ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களெல்லாம் கவியா ஒன் டு ஒனுக்கு வந்து பேசும்போது அவங்க சும்மா சாதாரணமாக ஏதோ பண்ணியிருக்காங்க பேசியிருக்காங்க நினச்சிட்டு போகும்போது அதுக்கப்புறம் உள்ள டீட்டெயிலாக வந்து பார்க்கும்போது அவங்க அக்குவர் ஆணி வர ஒவ்வொரு வார்த்தைகளும் எப்போமா ஏதோ சும்மா சொன்னதும் அது சொன்னதும் அதுக்கு ஒரு பெரிய பிளான் அதுக்கு ஒரு சீன் அதுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க பேப்பர் போஸ்டர் இன்னும் கண்ட கண்ட இடத்துல நான் ஒட்டி வச்சிருக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் ஒட்டி வச்சு அதை ஃபுல்லாக ஈ பண்ணதுக்கு இருக்கட்டும் ஒவ்வொரு விஷயத்தை பார்க்குற விஷயம்ட்ட பார்க்கும்போது என்னடா இது இவ்வளோத்துக்கும் என் பர்சனல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை யூடியூப்ல பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் கூட அந்த மாதிரி இருக்காங்க எப்படி இவங்களுக்குலாம் இருக்காங்க அப்படின்னு யோசிக்கும் போது என்னோட ஒரிஜினாலிட்டியை வந்து நான் என்னைக்கு மாற்றவே இல்லை. ஒரு ஒரு இடத்துல நான் வந்து நினைக்கிறேன் இப்படி தான் இது பண்ணணும் இது பண்ண முடியாது எனக்கு இது பிடிக்கும் எனக்கு பிடிக்காது அப்படின்னா நான் அது பண்ணலை ட்ரை பண்ணி பார்ப்பேன் பட் ரொம்ப சங்கடமாக இருக்கும் அப்படின்னு விட்டுருவேன். எனக்கு வந்து நான் நான் ஒரிஜினாலிட்டி அந்த அந்த வீடியோ போடுறத நோக்கம் வந்து இது மூலமாக நமக்கு நிறைய பணம் வரும் இது மூலமாக நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க அது மாதிரிலாம் பண்ணலை. இப்போ வந்து இப்போ பண்ணிட்டு நம்ம எவ்வளோ பிஸ்னஸ் பண்ண போகிறோம் சார் அப்படின்னு நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதில்ல எவ்வளோ பேருக்கு சர்வீஸ் பண்ண போகிறோம் என்ன மாதிரி ஹெல்ப் பண்ண போகிறோம் எவ்வளோ பேரை சம்பாதிக்க வைக்க போகிறோம் அதுதான் நம்ம நோக்கம். அது மூலமாக பணம் வந்துச்சுன்னா பிச்சை அது மூலமாக பணம் வந்துச்சுன்னா அந்த புத்தருக்கெல்லாம் போய் அவர் ஏதாவது கொடுப்பாரு காசு கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் ஒரு விஷயம். வி ஹாவ் நோ டார்கெட் ஆன் எவ்வளோ பணம் பண்ணணும் அது டார்கெட் கிடையாது அப்படின்னு. உங்களோட கொள்கை நீங்கள் இந்த மார்க்கெட்டை பார்க்குற விதம் என்னது? நேற்று கூட ஒருத்தன் வந்துட்டு இதில் மதன்கோரி அடிக்கல கமெண்ட் பண்ணியிருக்கேன் சார் அவருக்கு வந்து இவ்வளோ மில்லியன் சப்ஸ்கிரைப் இருக்காங்க உங்களுக்கு இவ்வளோ தான் சப்ஸ்கிரைப் இருக்காங்க. ஆமாம் சரி அமேசிங் சார் ஆனால் இப்படி தான் இருக்குது அப்படின்னா அவங்கள்ட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? டே நான் வந்து ஒரு ஒரு பிள்ளையை எத்தனை பேர் கற்பழித்தான் இந்தியா எப்போ கெட்டு போகுது கடைசியாக நம்மளோட பிளாக் எங்கே ஆக போகுது இப்படின்னு சொல்கிற வீடியோஸு நான் எங்கேயுமே போட்டது கிடையாது. என் வீடியோஸ் வந்து வியூஸ் போகணுங்கிறதுக்காகயோ அந்த மாதிரி யூடியூப் அல்கோரிதம் என்ன எந்த வீடியோஸ் போடணும் எந்த டாப்பிக்கில் போடணும் மக்கள் எதை தேடிட்டு இருக்காங்க இந்த ரேஞ்சுக்கு நான் அந்த எனக்கு தெரியும் அது எப்படி வீடியோ போடணும்னு தெரியும் அந்த போனதே கிடையாது. ஏன்னா அது நம்மளோட ஒரிஜினாலிட்டி என்னோட எண்ணங்களும் என்னோட சிந்தனைகளுக்கும் அது ஒத்து போகாது. எனக்கு நான் என்ன கொடுக்குன்னு நினைக்கிறது அதை மட்டும் தான் கொடுப்பேன். நீ பார்த்தா பாரு பாக்கெட்டை போ 200 யூஸ் போனாலும் சரி 500 யூஸ் போனாலும் 50,000 யூஸ் பண்ணாலும் எதை பற்றியும் கொள்ள கிடையாது. எனக்கு என்ன கொடுக்கணும் நான் என்னோட ஒரிஜினாலிட்டி என்ன அதுதான் பார்ப்பேன். இதில் வந்து அங்கங்கே வந்து நீ கம்பேர் பண்ணிட்டு இருந்தானா அப்போ இவன் இவ்வளோ மில்லியன்னா அப்போ அதுக்கப்புறம் பில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைபர் இருக்கும் ஆனால் போட்ட உடனே 20 மில்லியன் 50 மில்லியன் கணக்கிலலாம் இருக்காங்க அவங்களுக்கு முன்னாடி இவன் சின்ன பையன் தானே இவனுக்கு தெரியாது இல்லையா அப்படி கூட கம்பேர் பண்ணலாம். மனுஷனோட கம்பேரிட்டி வந்து இதுகிட்டே இருக்கும். அதே மாதிரி உலகம் என்ன வேணாலும் சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள் நம்மளோட ஒரு உங்களோட சிந்தனைகளும் உங்களோட ஒரிஜினாலிட்டியும் வந்து மாற்றாமல் இருக்கும்போது எப்போவுமே அதுக்கு மறுப்பு மாதிரியாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து சிலவங்களுக்கு அவங்க என்ன மாதிரி நினச்சிட்டு வருவாங்க என்ன மாதிரி பார்ப்பாங்க என்ன மாதிரி போவாங்க அப்படின்னு சொல்லி அமிதாப் பச்சன் சொன்ன ஸ்டைலில் எனக்கு எப்பவும் வரும். எல்லோரும் யார் யாருக்கு என்ன தேவையோ அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யார் யாருக்கு என்ன தேவையோ எடுத்துகிட்டு போயிடுவோம். நான் எப்படி இருக்கணும் அப்படி தான் இருக்கேன். ஆனால் வர்றவங்க என்னை பற்றி ஒரு ஐடியாவில் அவங்க வருவாங்க. இவன் எவ்வளோ கெட்டவன் அப்படின்னு நினச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா என்கிட்ட உள்ள கெட்டதை மட்டும் பார்ப்பாங்க. கெட்டதிலும் மாற்றி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. என்கிட்ட நல்லவங்க எப்போ எவ்வளோ நல்லவர் அப்படின்னு எடுத்துப்பாங்க. நான் அதே தான். ஆனால் வர்றவங்க எப்படி எடுக்கணுமோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு அந்த அமிதாப் பச்சன் டயலாக் ரொம்ப செமையாக இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படி இருப்பீங்க வர்றவங்க உங்களை எப்படினா எடுத்துகிட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிடக்கூடாது அதுதான் என்னோட ஒரு ரிக்வஸ்ட். அதுதான் நான் வந்து இதில் சொல்லக்கூடிய விஷயம்.
எண்ட் ஆஃப் தி டே எவ்வளோ சம்பாதிக்கும், எவ்வளோ பேர் புகழ் எல்லாம் இருக்கும், ஆனால் நிம்மதியான ஒரு ஒரு படுக்கும்போது நிம்மதியாக படுக்கீங்களா அப்படின்னு நேற்று என் மென்டர் கேட்கும்போது எனக்கு தூக்கி ஏற்பிடுச்சு. அந்த ஒரு பாயிண்ட் ரொம்ப கரெக்டான விஷயம். எல்லாம் அதே ஓட்டத்தில் இருக்கிறது சரி, பட் அந்த அமைதி, எண்ட் ஆஃப் தி டே வந்து என்ன அர்த்தம், அது இருக்கணும். எல்லாரும் என்ன கேலி கிண்டல் என்ன பண்ணாலும் சரி, உள்ளுக்குள்ளே ஒரு 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 ஆட்டமே இருக்கக்கூடாது. அது ஒரு விஷயம். உலகத்தில் வந்து அலைகள் வந்து அடிக்கும், மேலே எங்கேயும் போகும், எல்லாம் பண்ணும், ஆனால் ஆழ்கடலில் வந்து சத்தம் மூச்சு இருக்காது, அமைதியாக இருக்கும். அது ஆழ்கடல் இருக்கும். இந்த சில்லறைங்க கடற்கரை ஓரமாக ஒரே சத்தம் போட்டு கிடக்கும், ஒரே அந்த மாதிரி. நீங்கள் எந்த மாதிரி இடத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க? லைஃப்னு எடுத்துக்கிட்டால் நிறைய டிஸ்டர்பன்ஸு, நிறைய விஷயங்கள் இருக்கும். அதில் ஒரே ஒரு விஷயம், உங்களோட ஒரிஜினாலிட்டி வந்து. இப்போ நான் அதெல்லாம் யோசிக்கும் போது, எதுக்கு வந்து இவ்வளோ பைத்தியமாக, இவ்வளோ சீரியஸாக ஃபாலோ பண்ணி இப்படிலாம் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும்போது ரெண்டு விஷயம் தெரியும். ஒன்று வந்து அந்த ஒரிஜினாலிட்டி மாறாததுனால. ஓகே, வீடியோ வியூஸ் போகணும், நல்ல டாப்பிக்காக கொடுக்கணும், எதுனால ஏற்பப்பாங்க. அஞ்சாயி குஞ்சாயின்னு ஒரு பாட்டில் வந்துச்சு சார், அந்த பாட்டெலாம் போட்டால் நமக்கும் ஹிட்டு, ஒரு ஹிட்டும் நமக்கு தேவையில்லை, நம்ம வந்து அந்த ஹிட்டு போடுறதே கிடையாது. எவனாவது வருவான், அவன் அதுக்கு அங்கே சப்ஸ்கிரைபர் இருக்குது, இங்கே சப்ஸ்கிரைபர் இருக்குது, அது ஆகலை, எவனாவது சொல்லிட்டு போவான். அவன் என்ன வரணுமோ அவன் எடுத்துகிட்டு போயிட்டான். அதை ஏன் நம்ம கருத்தை வச்சுட்டோம்? நம்ம நம்மளை பற்றி என்ன நினைக்கிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு பியூட்டிஃபுல் கோட்ஸ் எனக்கு பிடிச்சது, நீங்கள் உங்கள் கூட வச்சுருக்க ரிலேஷன்ஷிப் வந்து பெர்மனெண்ட், நீங்கள் உங்கள் கூட வச்சுருக்க உறவு வந்து பெர்மனெண்ட், அது நிரந்தரம். நீங்கள் மற்றவங்க கூட வச்சுருக்க உறவு வந்து டெம்பரரி, அது எப்போ மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி அன்றைக்கி நான் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு ஒரு வார்த்தை பேசிகிட்டு இருக்கும்போது, சார் எனக்கு வந்து இதுக்கு பணம் தேவை, அதுக்கு பணம் தேவை, அப்படி செட்டில் பண்ணும், இப்படி செட்டில் பண்ணும், லைஃபு, வீடு, கீடு எல்லாத்தையும் சொல்லியிருந்தேன். ஓகே, கூல். இப்போ வந்து உங்களோட ஆசை வந்து உங்களோட ஒரு பிரச்சனை, பேசிக் விஷயங்கள் என்னென்னா, இவ்வளோ சம்பாதிக்கணும், வீட்டில் அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, பணம், அம்மா அப்பா செட்டில் பண்ணுறது, நிறைய விஷயங்கள் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒரே விஷயம் என்ன சொல்லுங்கள், பெரிய பெரிய தலைவர்கள், இன்டர்நேஷ்னல் தலைவர்களாக இருக்கட்டும், பெரிய பெரிய இவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே எப்போவாது இதை பற்றி யோசிச்சுருப்பாங்களா? அதாவது ஏன் இந்த மாதம் இவ்வளோ சம்பளம் வேணும், இந்த மாதம் வீட்டு வாடகை கட்டணும், நல்ல வீடு கட்டணும், நல்ல கார் வாங்கணும், அம்மா அப்பாவுக்கு நல்ல பணம் செட்டில் பண்ணி கொடுக்கும், யாரும் யோசிச்சிருப்பாங்க? யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்க கடந்து போயிருப்பாங்க, அந்த இடத்துல அவங்க ஆல்ரெடி இருப்பாங்க. எந்த விஷயத்தில் யார் இருக்காங்களோ அதை பற்றி அவங்க பேச மாட்டாங்க, எந்த விஷயத்தில் யார் இல்லையோ அதை பற்றி பேசுவாங்க. இப்போ உங்களுக்கு பணம் வேணும், கார் வேணும், பங்களா வேணும், சம்பாத்தியம், இது தேவை அப்படின்னா அவங்களோட சீன் எல்லாமே அதுதான் இருக்கும். ஏன்னா அதுதான் அவங்களுக்கு தேவை, அதை தான் அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க, அதை நோக்கி தான் அந்த எண்ணங்கள் இருக்கும். ஒரு பெரிய சிந்தனையாளர்களோ பெரிய பெரிய இடத்துக்கு போனவங்க வந்துட்டு அந்த சொல்லுவாங்க, அரைக்குடம் தலம்பும் முறைக்குடம் தலம் வந்துட்டு அது அந் நமக்கு என்ன தேவையோ நம்ம சிந்தனைகளும் அதை நோக்கி தான் ஓடிட்டுருக்கோம். அதில் தான் அதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டே இருப்போம். உயர்ந்த சிந்தனைகளும் உயர்ந்த லெவலில் யோசிக்கிறவங்களும் அவங்க வந்து இந்த மாதம் நான் எவ்வளோ செக் வாங்கினேன், இந்த மாதம் நான் எவ்வளோ பணம் சம்பாதிச்சேன், இந்த நான் எந்த கார் வாங்கினேன், நான் வந்து என்ன வீடு வாங்கியிருக்கேன், இத்தனை கோடியில் வீடு கட்ட போகிறேன், எல்லோரையும் வந்து நான் பாதுகாப்பு கூட போகிறேன், அது வந்து இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு அது தேவை, அதனால தான் அதை சுற்றிக்கிட்டே அவங்க வாழ்க்கை ஓடும், அவங்களோட சிந்தனை அதை சுற்றிட்டே ஓடும். ஜெயலலிதா அம்மா எனக்கு அதை பற்றி யோசிச்சிருப்பாங்களா, வேற ஏதாவது யோசிச்சிருப்பாங்களா, எம்ஜிஆர்லாம் யோசிச்சிருப்பாங்களா, நான் என்ன வீடு வாங்க போகிறேன், நான் எந்த கார் வாங்க போகிறேன், இந்த மாதம் நான் எவ்வளோ சம்பாதிக்க போகிறேன், இல்லை எல்லாத்தையும் தாண்டி அவங்க ஒரு பெரிய உயரத்துக்கு போய்ட்டு ஏதாவது ஒரு ஒரு அந்த அந்த செய்தி காட்டத்தில் போயிருப்பாங்க. பெரிய பெரிய அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியல் தலைவராக இருக்கட்டும், யாராவது வந்துட்டு எனக்கு நல்ல கார் வாங்கணும், எனக்கு நல்ல பங்களா வாங்கணும், நல்ல பணம் சம்பாதிக்கணும், அந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க மக்கள் ஃபாலோ பண்ணியிருக்காங்க பாருங்க. அவங்களோட உங்களோட சிந்தனைகள் எதை மாதிரி இருக்கணும், எல்லாத்தையும் கடந்து போன உலக லெவல் லீடர்ஸ்லாம் எப்படி இருக்காங்க, அவங்க சிந்தனைகள் மாதிரி இருக்கணுமா, இல்லைடா பேசிக்காக சொத்துக்கும் வழி இல்லாமல், சொந்த வீடுக்கும் ஒரு நல்ல பேங்க் பேலன்ஸ் இல்லாமல், பணம் இல்லாமல் படுற அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவையா, என்ன மாதிரி தேடுதல் நம்ம இருக்கோம், நீங்கள் என்ன மாதிரி லீடர் ஆகணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு ஒரே ஒரு ஆசை, நம்மளோட நெட் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியை எப்படி ஒரு வேலைக்கு போகிறவங்களை கவர்னர் பார்க்காங்களோ, பிஸ்னஸ் பண்ணல கவர்னர் பார்க்காங்களோ, அந்த மாதிரி நம்மளோட இண்டஸ்ட்ரியும் நம்மளோட பிஸ்னஸையும் அப்படி பார்க்கணும் எனக்கு ஒரு ஆசை. அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும், பேசிக்காக போய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, அதெல்லாம் பண்ணக்கூடாது, எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அது தவிர இன்னும் நம்ம என்னெல்லாம் பண்ணணும்,
நம்மளோட டேஞ்சரஸ் எதெல்லாம் நம் எதெல்லாம் நம்மளை பார்க்கறதுனால அவங்களாம் குறைக்கும். எல்லாரையும் மாற்ற முடியாது, எல்லாரும் ஒக்கே சொல்ல மாட்டானு, பட் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மகிட்ட மாற்றினா சரியாக வரும் அப்படின்னு கமெண்ட் பண்ணலாமா? ஆஃப்டர் எம்எம்ஜி சாரோட கோச்சிங்க்கு அப்புறம் செல்ஸில் அந்த ஏன்னா ஒரு ஒரு ரத்தத்து நாளங்கள்லையும் அதை பதிஞ்சதாலையும் என்னமோ அந்த ஒரு வார்த்தை இன்றைக்கி வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்குன்னா அப்போது அந்த இன்னும் எத்தனை 1000 கோடி இல்லை இல்லை கற்றுக்கிட்ட விஷயத்துக்கு வேல்யூவேஷன் போடவே கூடாதுன்னு சொல்லுவேன் சார். அவ்வளோ ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான கண்ணு முன்னாடி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்